Welcome back, future medicos. Innek kalayila vandu nama Tamil Nadu health minister vandu the rank list ellame release pannitaru. A rank list for government quota, government school students kana reservation 7.5% reservation kana rank list, moonavadhu management quota rank list. Indha moonu rank listum already release pannitaanga. But innum vandu namakku vandu NRI kana rank list thaniya varum, minority candidates, right? CMC Vellore oda 20% rank list தனியாவரும், அதில்லாம Christians காண ஒரு rank list தனியாவரும், அதில்லாம தெலுங்கு minority, மலையாளம் minority, அதில்லாம வந்து CMC Vellore minority network காண அந்த rank list வந்து CMC Vellore வந்து கொஞ்சம் involvedா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்னும் rank list நமக்கு வர வேண்டி இருக்கு. பட் முக்கியமான 3 rank list ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. This is very good. We should appreciate Tamil Nadu Selection Committee. ஏன்னா இத்தனை வருஷமா கடந்த 4-5 வருஷமா வந்து அதாவது வந்து MCC ஓட ரவுண்ட் 1 சாய்ஸ் லாக்கிங்க்கு முன்னாடி இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணினதே கிடையாது. ஓகே, நம்ம ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி இதை கேட்டுட்டு இருந்தோம். இந்த வருஷம் they have started earlier பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து இந்த டேட்டுக்குள்ளார சாய்ஸ் லாக்கிங்க்கு முன்னாடி இதை ரிலீஸ் பண்ணணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we will certainly appreciate them, we thank them. அட்லீஸ்ட் இந்த வருஷம் வந்து நிறைய கரெக்டான டெசிஷன்ஸ் வந்து செலெக்ஷன் கமிட்டி எடுத்திருக்காங்க, விச் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ரேங்க் லிஸ்ட்டு ஏர்லியராக ரிலீஸ் பண்ணது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன், ரைட்? இப்போ வந்து ஐம் கோயிங் டு டெல் யூ பேஸ்ட் ஆன் இந்த ரேங்க் லிஸ்ட் என்ன கட் ஆஃப் இருக்கும், என்ன ஸ்கோர் இருந்தால் சீட்டு கிடைக்குன்றதை பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து ரேங்க்குன்னு இருக்கும், இதுதான் ஜென்ரல் ரேங்க். ஓகே, நம்மளுடைய ஸ்டேட்டில் நம்மளுடைய ரேங்க் என்ன. செகண்ட், கடைசியாக லாஸ்ட் காலம் வந்து கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று இருக்கும். இது வந்து காம் ரேங்க்னு போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து கம்யூனிட்டி ரேங்க். அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட் MBC கேண்டிடேட், அவர் MBCக்குள்ளார ஃபஸ்ட்டு ரேங்க். அதே மாதிரி இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இவரோட ரேங்க் 8, ஆனால் MBCக்குள்ளே அவர் செகண்ட் ரேங்க், சரியா? ஸோ அதனால் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜென்ரல் ரேங்க்கும் நம்ம பார்க்கணும், கம்யூனிட்டி ரேங்க்கும் பார்க்கணும். ஜென்ரல் ரேங்க் எதுக்கு பார்க்கணும்? ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனும் இப்போ ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறது அல்லது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய சீட் அலாட்மெண்ட்டுன்னு வரும்போது நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஜென்ரலாக கம்யூனிட்டி ரேங்க்கை நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க, ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க். நான் வந்து கம்யூனிட்டி ரேங்க்கை பேஸ் பண்ணி தான் சீட் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். OC கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று தனியாக கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஜென்ரல் ரேங்க் தான். இப்போ இந்த OC கேண்டிடேட், இவர் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இன் தமிழ்நாடு இன் OC, அவருடைய ரேங்க் 3, அதுதான் அவருடைய ரேங்க். அவருக்கு தனியாக கம்யூனிட்டி ரேங்க்குன்னு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம எப்போதுமே OCயை பற்றி பேசும்போது ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் பேசுவோம். இப்போது என்ன பேசிஸ் ஆஃப் saying that in this rank இருந்தால் சீட்டு கிடைக்கும் அல்லது இந்த மார்க் இருந்தால் சீட்டு கிடைக்கும்னு எப்படி சொல்ல போகிறேன்னா ரொம்ப சிம்பிள் தான், நான் காம்ப்ளிகேட் பண்ணலை. போன வருஷம் எந்த ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கோ அதே ரேங்க்குக்கு இந்த வருஷமும் சீட்டு கிடைக்கும்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் BC கம்யூனிட்டி ரேங்க் 2089க்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷமும் அதே ரேங்க்குக்கு கிடைக்குமா? சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். மேபி ரேங்க் 2000ஓட க்ளோஸ் ஆகலாம் அல்லது மேபி ரேங்க் 2200 வரைக்கும் கூட போகலாம். இது எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நிச்சயமாக there will be fluctuations. ஏன்னா இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒன்று, நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை பேர் உள்ளே போவாங்கன்றது வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ரைட்? போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்களா, அவங்க ஆல் இண்டியா கோட்டா போவாங்களா, IIT போவாங்களா அல்லது வேறு காலேஜஸ் ஏதாவது போவாங்களா, நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு அசியூம் போன வருஷம் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும்னு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இந்த ரேங்கிங் நான் கொடுக்குறேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரேங்க்குக்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தேர் இஸ் நோ கேரண்டி, ஓகேவா? இதுக்கு இதே ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷமும் கிடைக்கலாம் அல்லது கிடைக்காம போகலாம், அல்லது இதை விட கம்மியாக இருக்கவங்களுக்கும் கிடைக்கலாம். பட் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில், ஓகே, ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்காது. மேபி ஒரு 50 ரேங்க் இந்த பக்கம் அல்லது ஒரு 50 ரேங்க் அந்த பக்கம் ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம், ஒரு ±5 மார்க்ஸ். அந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுடைய பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. Now, first on the in the cutoff rank 2021 la na category A A1 adavadhu vandu government colleges plus ESI Chennai adu rendu thing combine panniten ena ESI Chennai oda cutoff pathina nadula dhaan varudhu government colleges ku nadula dhaan varudhu so A A1 rendu thing sethi kadaisiya enna candidate ku seat kadachirukku adhe mari category B ngiradhu self financing colleges la government quota okay so adu oda kadaisiya enna candidate ku seat kadachirukku first on the OC ku mattum idu general rank matta ellarkum community rank dhaan koduthirken naan Okay, so OC la 1453 general rank ku seat kadachirukku pona varsham BCA portha varaikkum community rank 2089 BCM la community rank 199 MBC la community rank 1074 SC la 661 SCA 120 ST 42 right idudhaan vandu போன வருஷம் கிடைச்சிருக்கு இது வந்து கேட்டகரி B க்கு வந்து இந்த கட் ஆஃப் 4087 3429 301 1619 1096 251 65 so government colleges la in terms of seats எந்த டிஃபரன்ஸும் இல்ல சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதே தான் இருக்கு அதனால வந்து நம்ம கட் ஆஃப் பெருசா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரே வாய்ப்புகள் ஆல் இந்தியா கோட்டா போறவங்களோட நம்பர்ஸ் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டிஃபரன்ஸ் ஆனா கொஞ்சம் கட் ஆஃப் ஸ்லைட்லி மேல போகலாம் ரைட் ஏனா இந்த வருஷம் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கோயிங் இன்டு ஆல் இந்தியா கவுன்சிலிங் மேபி கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் கேட்டகரி B வரும்போது ஒரு அட்வான்டேஜ் இந்த வருஷம் என்னன்னா ரெண்டு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல 75 150 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வருது அதாவது கேட்டகரி B க்கு 150 சீட் வந்து த்ரூ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதாவது ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் சமயபுரம் அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் சென்னை இந்த ரெண்டு காலேஜ் புதுசா உள்ள வருது அது இல்லாம CMC வெல்லூர்ல ஒரு 29 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டால வருது So category B la pathina kidathada 179 seats increase agudhu so in the 179 seats increase agradanala category B la periya impact edhum irukadu oruvela vandu number of candidates all india counseling ulla poravanga koranjalume kuda இந்த 179 சீட் கேட்டகரி B ல இன்க்ரீஸ் ஆகிறதுனால மோர் ஆர் லெஸ் இந்த கட் ஆஃப் இதே தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு பட் கவர்மெண்ட் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகலாம் ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு கட் ஆஃப் பாருங்க அடுத்து இந்த கட் ஆஃப்க்கு இந்த வருஷம் என்ன நீட் ஸ்கோர் ரைட் அதையும் காமிச்சிருக்கேன் அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து நம்ம என்ன ப்ரிடிக்ஷன்னு பார்க்கலாம் இப்போ ப்ரிடிக்ஷன் வந்து OC கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ரஃப்லி ஒரு 580 வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இது ப்ளஸ் ஆர் மைனஸ் திரும்ப நான் சொல்கிற மாதிரி இது ஒரு 575லேருந்து 585 வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் பட் ரஃப்லி 580 இஸ் த டார்கெட் 580க்கு முன்ன பின்ன இருக்கலாம் 580க்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கேட்டகரி B அதாவது பிரைவேட் காலேஜஸில் கிட்டத்தட்ட 508 வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது BCயில் பார்த்தீங்கன்னா 527 வரைக்கும் சீட் கிடைக்கலாம் கேட்டகரி Bயில் கிட்டத்தட்ட 470 வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து பிக் ட்ராப் ஆக்சுவலாக போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு கேட்டகரி Bயில் கிட்டத்தட்ட 470 மார்க்ஸ் BCM பொறுத்த வரைக்கும் 503 இன் கவர்மெண்ட் காலேஜஸ் 471 இன் private colleges MBC வந்து 497 in government colleges 456 in category B colleges SC பொறுத்த வரைக்கும் 408 in government colleges 357 in government quota in private colleges SCA பொறுத்த வரைக்கும் 355 in government colleges category B ல 264 வரைக்கும் போகுது ST ல government colleges 308 marks category B ல கிட்டத்தட்ட 265 வரைக்கும் போகுது ஓகே சோ இது வந்து ரஃப்லி உங்க ஒரு கைடன்ஸ்க்காக சொல்றேன் நான் திரும்ப சொல்றதுக்கு ரீசன் வந்து ஏனா இத மட்டுமே நம்பி இருக்க கூடாது இது ஓரளவுக்கு நீங்க பிளான் பண்றதுக்கு யூஸ் ஆகும் ரைட் ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கமெண்ட்ஸ்ல கேளுங்க I will try to address them thank you bye bye